வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம ஒரு சிறுகதை வாசிக்க போறோம். எந்த ஒரு விஷயத்திலையும் கண்மூடித்தனமான வெறுப்போ விருப்பமோ ரெண்டுமே சரியானதில்லை அப்படிங்கிறத நமக்கு விளக்கமா சொல்ற ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த கதையோட தலைப்பு தேனிலவும் ஒரு சாமியாரும். இந்த கதையை எழுதினவர் நான் பார்த்தசாரதி அவர்கள். இந்த கதை 1973 வருடம் கலைமகள் தீபாவளி மலர்ல வெளிவந்த கதை. இப்ப நம்ம கதையை வாசிக்கலாம். சாமியார்களையும் துறவிகளையும் பண்டாரங்களையும் கண்டால் சண்முக சுந்தரத்துக்கு அறவே பிடிக்காது. பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரியில் கற்கும் நாட்கள் வரை இந்த சாமியார் வெறுப்பு உணர்ச்சி என்ன காரணத்தினாலோ அவனுள் முருகி வளர்ந்திருந்தது. இன்னும் அது குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணத்தின் போதும் மாலையில் வரவேற்பின் போதும் பிரேமாவின் குடும்பத்தாருக்கு வேண்டிய சாமியார்கள் சிலர் வந்திருந்தார்கள். அவர்களிடம் கூட அவன் சுமூகமாக நடந்து கொள்ளவில்லை. தன் மனைவியின் குடும்பத்தாருக்கு சில சாமியார்களை தெரிந்திருக்கிறது என்பதையே சகித்து கொள்ள முடியாதவனாக இருந்தான் அந்த இளம் மாப்பிள்ளை. பிரேமா அந்த சாமியார்களின் பாதங்களை தொட்டு வணங்குவதற்காக குனிந்த போது அவன் எதிரே கை குலுக்கி தன் திருமணத்தை வாழ்த்த வந்திருந்த நவநாகரிக நண்பர்களிடம் பேசுகிற சாக்கில் ஒதுங்கிவிட்டான். சாமியார்களை பொருட்படுத்தவும் இல்லை, வணங்கவும் இல்லை. என்ன இது, ரிசப்ஷனில் ஒரே சாமியார் மயமாயிருக்கிறதே என்று ஒரு நண்பன் அவனை கேட்டதற்கு, என் மாமனார் ஒரு சாமியார் பைத்தியம், அவரே முக்கால் சாமியார்னு சொல்லலாம் என்பதாக சிரித்துக்கொண்டே மெதுவான குரலில் பதில் சொல்லியிருந்தான் சண்முக சுந்தரம். நண்பன் அதோடு விடவில்லை. ஆமாம், அவர் கால்வாசியாவது சாமியாராக இல்லாமல் இருந்ததால் தான் உனக்கு இப்படி ஒரு பெண்ணை பெற்று கட்டி கொடுத்திருக்கிறார், இல்லாட்டி நீயும் என்று கிண்டலில் இறங்கினான். பெரியவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க, ஒப்புக்காவது கும்பிடுறாப்புல நடியுங்க என்று சாமியார்கள் வந்து போனவுடன் பிரேமா அவன் காதருகே கெஞ்சலாக சொல்லி பார்த்தாள். அவனோ பிடிவாதமான குரலில், அது மட்டும் நடக்காது, இந்தியாவை பிடித்த துரதிருஷ்டமே பிச்சைக்காரர்களும் சாமியார்களும் தான், உனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது, நீ சும்மா வாய மூடிட்டு இரு, உங்க குடும்பமே ஒரு சாமியார் குடும்பம், அதனால தான் நீ இப்படி பேசுற என்று அவள் வாயை அடக்கி விட்டான். அதன் பின் அவள் பயந்து பேசாமல் இருந்து விட்டாள். திருமணம் முடிந்து 2-3 நாள் கழித்து பிரேமாவும் அவளுடைய கணவன் சண்முக சுந்தரமும் தேனிலவு புறப்படுகிற தினத்தன்று கூட இந்த சண்டை தொடர்ந்தது. தேனிலவுக்கு எங்கே போகலாம் என்று தனியறையில் அந்தரங்கமாக பேசி கொண்டிருந்த போது பிரேமா அவனை கேட்டாள். எங்க வேணும்னாலும் போகலாம், ஆனா கோயில் குளம் சாமியார் மடம் அது இதுன்னு எதுவும் இல்லாத ஊரா பார்த்து போகணும். ஏன், அவங்க இருந்தா உங்களுக்கு என்னவா, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. அதுக்கு இல்ல, அப்படி ஊர்னாலே எனக்கு போர் அடிக்கும், அது மாதிரி எல்லாம் இல்லாத ஊரை இனிமே நீங்க தான் புதுசா உண்டாக்கணும். இதை சொல்லிவிட்டு சண்முக சுந்தரத்தின் முகத்தை ஏறிட்டு நோக்கி சிரித்தாள் அவள். அவர்கள் நீண்ட நேர விவாதத்துக்கு பின் கரடிமலை கோடை வாசஸ்தலத்தில் போய் ஒரு வாரம் தேனிலவை அனுபவிப்பது என்று முடிவு செய்தார்கள். அப்போது கோடை காலம் இல்லை என்பதால் கரடிமலையில் கூட்டமும் இராது என்று தோன்றியது. கரடிமலை அவ்வளவு பெரிய கோடை வாசஸ்தலமும் அல்ல. சில ஆண்டுகளுக்கு முன் அங்கே கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு, மின்சார உற்பத்தி நிலையம் ஆகியவற்றால் தான் அது ஒரு சிறிய ஊராகி இருந்தது. அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சுற்றுலா மாளிகையும் அங்கே இருந்தது. சுற்றுலா மாளிகையில் அதிக அறைகள் இல்லை என்பதால் முன் ஜாக்கிரதையோடு ஓர் அறைக்காக தந்தி மூலம் ஏற்பாடு செய்தான் சண்முக சுந்தரம். அறை கிடைத்துவிடும் என்று உறுதியாயிற்று. சென்னையிலிருந்து கரடிமலைக்கு போக 2 மார்க்கங்கள் இருந்தன. சென்னையிலிருந்து ரயில் மூலமாக கரடிமலை ரோடு ரயில்வே நிலையம் வரை பிரயாணம் செய்து அடிவாரத்தில் இறங்கி அங்கிருந்து 60 மைல் வரை மலைச்சாரைகளில் பஸ் மூலமோ கார் மூலமோ பயணம் செய்து போகலாம். அல்லது சென்னையிலிருந்தே நேராக கரடிமலை செல்கிற அரசாங்க எக்ஸ்பிரஸ் பஸ் மூலமும் பயணம் செய்யலாம். கரடிமலை ரோடு ரயில் நிலையம் வரை புகைவண்டி பயணம் செய்து அப்புறம் மலைமேல் உள்ள 60 மைல் தொலைவை பஸ்ஸில் போய் கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டார்கள். ரயிலில் புதுமண தம்பதிகளுக்கு வசதியான கூப்பே முதல் வகுப்பு பெட்டியே கிடைத்து விட்டதால் சண்முக சுந்தரத்தின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. கரடிமலைக்கு அடிவாரத்து ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மாலை 5 மணி பஸ் தான் கடைசி பஸ். அது மலை உச்சியை அடைய 2:30 மணி ஆகிவிடும். அவர்கள் பிரயாணம் செய்த ரயில் கரடிமலை ரோடு ரயில் நிலையத்தை அடையும் போது பிற்பகல் 4:30 மணி ஆகியிருந்தது. ரயிலிலிருந்து இறங்கியதும் நிலைய வாசலில் பிரயாணிகளை எதிர்பார்த்து தயாராக காத்திருந்த பஸ்ஸில் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள்.
அது நல்ல குளிர்காலத்தின் ஆரம்பமாகையால் அடிவாரத்திலிருந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்கிய போதே காற்று சில்லென்று வந்து முகத்தில் உராய்ந்தது. காதுகள் வெடவெடத்தன. 5 மணிக்கே இருட்டி விட்டார் போல வானம் மூடிக்கொண்டிருந்தது. பஸ் புறப்பட சிறிது நேரம் ஆகும் என்று தெரிந்ததனால் பிரேமாவை அழைத்து சென்று எதிரே இருந்த உணவு விடுதியில் தேநீர் குடித்து விட்டு வந்தான் சண்முகசுந்தரம். பஸ் புறப்பட்டது. சாலை வளைந்து வளைந்து மேலே ஏற ஏற குளிரும் ஈரவாடையும் அதிகமாயின. 4 திருப்பங்களில் திரும்பி வாந்தி வருகிற மாதிரி இருந்தா இந்த எலுமிச்சம்பழத்தை மோந்து பார், சரியாயிரும் என்று அவளிடம் சொல்லி இருந்தான் அவன். குளிர் அதிகமாயிருந்தாலும் பயணம் உல்லாசமாயிருந்தது. பஸ்ஸின் வலப்பக்கம் 3வது வரிசையில் 2 மட்டுமே அமர முடிந்த இருக்கை ஒன்றில் சேர்ந்து உட்கார்ந்து பயணம் செய்தார்கள். பஸ்ஸில் அதிக கூட்டம் இல்லை. அவர்களுக்கு முன்னிருக்கை பின்னிருக்கை 2 காலியாக இருந்தன. அதனால் அவர்கள் இஷ்டம் போல் சிரித்து பேசியபடி பயணம் செய்ய முடிந்தது. சிரிப்பும் கும்மாளமும் பஸ்ஸையே கலகலக்க செய்தன. பஸ் 5000 அடி உயரமுள்ள பகுதிக்கு வந்ததும் அங்கே ஒரு சிறிய ஊர் இருந்தது. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் 10 நிமிஷம் பஸ் நின்று மறுபடியும் புறப்பட்ட போது அவர்களுக்கு முன்புறம் இருந்த சீட்டின் ஓரமாக காவி ஜிப்பா காவி வேஷ்டி கோலத்தில் இளம் சாமியார் ஒருவர் ஏறி உட்கார்ந்தார். அவருடைய கழுத்தும் பிடரியுமே பின்னாலிருந்து பார்த்தால் தெரிந்தன. அந்த கழுத்தின் பின்புறம் அரிநெல்லிக்காய் பருமனுக்கு பாலுண்ணி போல் ஒரு தடிப்பு இருந்தது. ஏறி அமர்ந்தவர் சாமியார் என்பதாலும் தங்கள் தனிமைக்கு இடையூறாக அவர் வந்தவர் என்பதாலும் சண்முகசுந்தரத்துக்கு தாங்க முடியாத ஆத்திரம் அந்த சாமியார் மேல் மூண்டுவிட்டது. வெறியும் கிளம்பிவிட்டது. தனக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பவர் காது கேட்கும்படியே சாமியார்களை திட்டி பேச தொடங்கிவிட்டான் அவன். மெல்ல பேசுங்க, அவர் காதுல விழப்போகுது. விழுந்தா விழட்டுமே, யார் பயப்படுறாங்க அதுக்கு? போனா போகுது, தமிழ்ல வேண்டாம், இங்கிலீஷ்லயாவது பேசுங்க, அவருக்கு புரியாமலாவது இருக்கட்டும். ஓஹோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிற பெருமையோ? அதற்கு பின் ஆங்கிலத்தில் அந்த சாமியாரையும் வேறு சாமியார்களையும் பற்றி தாறுமாறாக ஏதேதோ சிறிது நேரம் திட்டிக் கொண்டிருந்தான் அவன். ஆனால் முன்புறம் அமர்ந்திருந்த அந்த சாமியார் அவர்களுக்கு பயந்தோ அல்லது அளவற்ற சகிப்புத்தன்மை காரணமாகவோ திரும்பவோ உறுத்து பார்க்கவோ செய்யாமல் உட்கார்ந்தது உட்கார்ந்தபடியே அசையாமல் இருந்துவிட்டார். பஸ் கரடி மலையை அடைவதற்குள் ஆலங்கட்டி மலை போல திடீரென்று பெருமழை பெய்ய தொடங்கிவிட்டது. கரடி மலையில் பஸ் நின்றவுடன் அவர்கள் இறங்கவே முடியவில்லை. சாமியாரிடமும் வழக்கமான அவ்வூர் ஆட்களிடமும் மலைக்கோட்டு இருந்ததால் பஸ்ஸுக்குள்ளேயே மலைக்கோட்டை அணிந்து கொண்டு அவர்கள் கீழே இறங்கி நடந்து விட்டார்கள். பஸ் கண்டக்டரை விசாரித்ததில் சுற்றுலா மாளிகை அந்த இடத்திலிருந்து 1/2 ஃபர்லாங் தூரத்தில் இருக்கிறது என்று அவன் கூறினான். அந்த மழையில் கூலிகள் யாரும் அங்கே தென்படவில்லை. வாகன வசதிகளும் அந்த வேளையில் அந்த மழையில் கிடைக்கும் என்று தோன்றவில்லை. மழை நிற்கிற வரையில் அவர்கள் பஸ்ஸுக்குள்ளேயே நிற்க வேண்டியதாயிற்று. பஸ்ஸிலும் ஓரங்களெல்லாம் மழைநீர் வாரி அடித்தது. பெட்டி படுக்கைகளை சீட்டில் வைத்துவிட்டு நடுவாக நின்று கொண்டார்கள் அவர்கள். 1 மணி நேரத்துக்கு பின்பே மழை நின்றது. பகலில் வந்திருக்க வேண்டும், இப்படி இரவில் வந்து மழையில் மாட்டிக்கொண்டது தப்பு என்றான் சண்முகசுந்தரம். அப்பாவிடம் சொல்லி டிரைவரோடு காரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள்தான் தனிமை தனிமை என்று பறந்து இப்படி வரலாம் என்றீர்கள் என்று அவனை குறை சொன்னாள் பிரேமா. ஹனிமூன் நமக்கா அல்லது டிரைவர் கார் எல்லாத்துக்குமா? அப்படி கேட்டா இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க வேண்டியதுதான் என்றாள் அவள். பெட்டி படுக்கைகளை பங்கிட்டு சுமந்து கொண்டு மேட்டில் ஏறி உயரமான சுற்றுலா மாளிகை விடுதியை நோக்கி நடந்தார்கள் அவர்கள். அங்கே அவர்களுக்கு எதிர்பாராத இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. சுற்றுலா மாளிகை வாட்ச்மேன், சார் மன்னிக்கணும், திடீர்னு PWD இலாக்கா மந்திரி, டிவிஷனல் என்ஜினியர் எல்லாருமா குடும்பத்தோடு வந்துட்டாங்க. அதனால இங்க இருக்கிற 6 சூட்டும் நிரம்பிடுச்சு. உங்களுக்கு அலாட் ஆயிருந்த சூட் கேன்சல் ஆயிடுச்சு என்றான். இந்த நடுராத்திரியில எங்கப்பா போறது? திரும்புற பஸ்ஸும் இனிமே கிடையாது. மழையும் குளிரும் பயங்கரமா இருக்கு. நீதான் பார்த்து ஏதாவது உதவி பண்ண என்று சண்முகசுந்தரம் அவனை கெஞ்சினான். நான் ஒன்னும் பண்றதுக்கு இல்லை சார் என்று வாட்ச்மேன் கையை விரித்து விட்டான். மேலே இவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நிற்கக்கூட தயாராயில்லை என்பது போல் திரும்பி உள்ளேயும் போய்விட்டான் அவன். நல்ல ஹனிமூன் வந்தோம் போங்க, சிவனேன்னு ஊர்லேயே இருந்திருக்கலாம். இல்லாட்டி அலுப்பில்லாம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல பெங்களூர் புறப்பட்டு போயிருக்கலாம். தனிமை தனிமைன்னு இங்கே ஓடி வந்து இப்படி தவிக்க வேண்டாம் என்று பிரேமா வேறு அவனை குத்தி காட்டுவது போல் பேச தொடங்கிவிட்டாள். எனக்கு தெரியும், பஸ்ல எப்போ அந்த சாமியாரை பார்த்தமோ அப்பவே நமக்கு துரதிருஷ்டம் ஆரம்பமாயிருச்சு. அவர் தலையை ஏன் உருட்டுறீங்க? உங்களுக்கு தங்க இடம் கிடைக்காட்டி அதுக்கு அவர் என்ன செய்வாரு?
அவர்கள் மறுபடி பஸ் நிலையம் வரை திரும்பி நடந்து வந்தார்கள். சுற்றுலா மாளிகை, வழிப்பயணிகளுக்கான டிராவலர்ஸ் பங்களா எல்லாத்திலையும் இனிமே சர்க்காருக்கு மட்டும்னு ஒரு போர்டே மாட்டி விடலாம். மற்றவங்கள நடுத்தருவில் நிறுத்துறது, திண்டாட விடுறதுங்கிறது இவர்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு என்று சபித்து கொண்டே வந்தான் சண்முக சுந்தரம். பஸ் நிலையத்தருகே இருந்த சாப்பாட்டு ஓட்டலையும் மூடியிருந்தார்கள். பசி வேறு வயிற்றை கிள்ளியது. அந்த குளிர்ந்த சூழலில் சுட சுட நிறைய சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. தெருவிளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த அந்த 7000 அடி உயரத்து மலைநகரம் இருளில் அடங்கி இருந்தது. மின்னல்களும் இடியுமாக வானம் வேறு குமுறி கொண்டிருந்தது. மறுபடி எந்த வினாடியிலும் மழை வரலாம் என்று தோன்றியது. தேனிலவுக்காக வந்த அவர்கள் நள்ளிரவில் நடுத்தெருவில் தவித்து கொண்டு நின்றார்கள். பஸ் நிலையத்தருகே மேட்டின் தெருவிளக்கு எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டு முகப்பிலிருந்து யாரோ டார்ச்சுடன் இறங்கி வருவது தெரிந்தது. ஒரு நிமிஷம் இவர்கள் அருகே தயங்கிய அந்த ஆளிடம் சண்முக சுந்தரமே சென்று தங்கள் நிலையை விவரித்தான். உதவுமாறு வேண்டினான். நானே கேட்கணும் தான் வந்தேன். அடடா, இந்த டூரிஸ்ட் பங்களாவை நம்பியா ஹனிமூன் புறப்பட்டு வந்தீங்க? இது பெரும்பாலும் காலியாயிருப்பதே வழக்கம் இல்லையே. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், டிவிஷனல் என்ஜினியர், PWD அதிகாரிகள்னு யாராவது தங்கிக் கொண்டே இருக்காங்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு இதில் உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு இடமே கிடைச்சதில்லை. நான் தந்தி கொடுத்து ரிசர்வ் செய்ய சொல்லியிருந்தேன் சார். இருந்தா என்ன, நடராத்திரியில் வந்து கூட உங்கள் பெட்டி படுக்கையை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு அதிகாரி இதில் தங்க முடியுமே? சர்க்கார் சுற்றுலா மாளிகையை நம்பி யாராவது ஹனிமூன் வருவாங்களா? தெரியாதனமாக வந்து மாட்டி கொண்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, என் கூட வாங்க. இன்னைக்கு நீங்கள் தங்கிக்க நான் உதவ முடியும். சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் சார். சேச்சே, அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலையில் நான் இருந்தா நீங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா? சாப்பாட்டை பற்றி என்ன சார், இந்த குளிரில் இப்போது ஒண்டிக்கு இடம் கிடைச்சாலே போதும். சேச்சே, அப்படி இல்லை, பட்னியோட தூங்கக்கூடாது. வாங்க, ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். அவர்கள் அந்த மனிதரை தொடர்ந்தனர். அவர் அவர்களை அழைத்து சென்றது ஒரு ஓட்டு வீடு, மிக மிக சிறியது. அந்த வீட்டின் உள்ளே மின்சாரம் கிடையாது. தெருவிளக்கின் மின்சார ஒளிதான் கீழே இருந்து பார்க்கும்போது அந்த வீட்டை காட்டியிருந்தது. அரிக்கேன் விளக்கு ஒளியில் ஓர் அறை, அதற்கு வெளியே நீர் தேங்கிய முற்றம். அந்த முற்றத்து ஓரமாக சார்பு இறக்கிய தகரத்தின் கீழே காட்டுக்கட்டைகளை வைத்து அடுப்பு எரியவிட்டு மண் சட்டியில் உலை கொதித்து கொண்டிருந்தது. அறையிலிருந்த ஒரே கட்டிலை காட்டி அவர்களை உட்காரச் சொன்னார் அவர். சுவரில் பெரிய மான் தோல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதை அடுத்து விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாமணி படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. மான்தோலை பார்த்து அவர் வேட்டையில் ஆர்வமுள்ளவரோ என்று முதலில் நினைத்த சண்முக சுந்தரத்துக்கு அருகே மாட்டியிருந்த படங்களை கண்டதும் அப்படி இராதோ என்று சந்தேகமாக இருந்தது. அந்த மனிதர் அதிகம் பேசவே இல்லை. அரை மணி நேரத்தில் 2 தட்டுகளில் சுட சுட ஆவி பறக்கும் வெண்பொங்கலும் துவையலும் வந்தன. குடிப்பதற்கு வெந்நீரும் வந்தது. இந்த நேரத்தில் இதை தவிர உங்களுக்கு நான் அதிகமாக எதுவும் செய்ய முடியல, மன்னிச்சுக்கோங்க என்றார் அந்த மனிதர். மன்னிப்பதாவது, இதுவே பெரிய உதவி என்றார்கள் அந்த தம்பதிகள். அடுப்பிலிருந்த கட்டைகளையே அந்த அறையின் கணப்பில் கொண்டு வந்து போட்டு மேலும் கட்டைகளை அடுக்கி கணப்பை எரிய விட்டு நீங்கள் இந்த அறையில் தங்கலாம் என்று கட்டிலை காண்பித்தார் அந்த மனிதர். நீங்கள் என்று கேட்ட சண்முக சுந்தரத்தை இடைமறித்து, எனக்கு வேறு இடம் இருக்கு, நீங்கள் அது பற்றி கவலைப்படவே வேணாம், நீங்கள் தூங்கலாம் என்று கூறிவிட்டு சுவரில் தொங்கிய அந்த மான் தோலை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டார் அவர். ரொம்ப தங்கமான மனிதர் என்றாள் பிரேமா. தானே தேடி வந்து உதவி செய்திருக்கிறார் என்றான் சண்முக சுந்தரம். அதிக நேரம் அந்த பரோபகாரியை வியந்தே பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். இரவு 2:30 மணிக்கோ 3 மணிக்கோ கண் விழித்த போது உள்ளே இருந்த டார்ச் லைட்டை எடுத்து முற்றத்து கதவை திறந்து விளக்கு ஒளியை பாய்ச்சிய சண்முக சுந்தரம் அங்கே தெரிந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவர்களுக்காக கட்டிலையும் அறையையும் தியாகம் செய்த அந்த மனிதர் முற்றத்தின் கோடியில் மாட்டுக் கொட்டகை போல் தோன்றிய ஓரிடத்தில் மான்தோலை விரித்து உட்கார்ந்தபடியே பனியில் சிரமப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். முழங்காலில் முகத்தை புதைத்தபடி தூங்கிய அந்த மனிதரின் பிடரியில் விளக்கொளி பட்ட போது இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது அவனுக்கு. பஸ்ஸில் தங்களுக்கு முன்புறம் அமர்ந்து வந்த சாமியாரின் பிடரியில் இருந்தது போல் ஒரு சிறு கட்டி இந்த மனிதரின் பிடரியிலும் இருக்கவே அந்த சாமியார்தான் இவரோ என்று சந்தேகம் தோன்றியது. இரவில் அதை மேலும் தெளிவாக அறிய முடியவில்லை. திரும்பி உள்ளே வந்து, பிரேமா,
நமக்காக அறையை கொடுத்துட்டு அந்த மனுஷர் மாட்டு கொட்டகையில பனியில் உட்கார்ந்தபடி தூங்குறாரு என்றான் சண்முக சுந்தரம். தனது மற்றொரு சந்தேகத்தை அப்போது அவளிடம் சொல்லவில்லை அவன். விடிந்ததும் அந்த புதிரும் விடுபட்டது. முதல் நாள் பஸ்ஸில் முன்புறம் அமர்ந்து வந்த இளம் சாமியாரே அவர்தான். பஸ்ஸில் சாமியார்களை பற்றி பேசியது திட்டியது எல்லாவற்றையும் எண்ணி இப்போது மிகவும் கூச்சமடைந்தான் சண்முக சுந்தரம். சாமியாரோ அதிகாலையில் நீராடி திருநீறு குங்குமம் துலங்கும் நெற்றியுடன் பால் போல் வெண்மையான கரையற்ற தூய பல்வரிசை தெரிய சிரித்தபடி அவர்களுக்கு தேநீர் கலந்து எடுத்துக்கொண்டு வந்தார். தேநீரை நீட்டிக்கொண்டே திடீரென்று சரளமானதும் அழகியதுமான நல்ல ஆங்கிலத்தில் அவர் உரையாடத் தொடங்கவே சண்முக சுந்தரம் மேலும் மேலும் கூச்சமடைந்து குன்றி போனான். சாமி, நீங்க என்னை ரொம்ப மன்னிக்கணுங்க என்று நாத்தழுதலுக்கு அவன் தொடங்கிய போது, இந்த மலைப்பகுதி எஸ்டேட் கூலிகளுக்கு கல்வி சமய ஒழுக்கங்களை பரப்ப எங்க மிஷன் என்னை இங்கே அனுப்பியிருக்கு. என்னுடைய பெயர் பிரம்மச்சாரி சீலானந்தன் என்று தம்மை அடக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்டார் அந்த மனிதர். அவர் முகத்தில் பாலமுருகனின் களை கொஞ்சியது. உங்களுக்கு சாமியார்கள் மேல் இருக்கிற கோபத்தை பார்த்ததும் நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ராத்திரி இங்க தங்க கூட மாட்டீங்கன்னு பயந்து போனேன். அதனால தான் விடிகிற வரைக்கும் நான் யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்க விடலை. தப்பு தப்பு, நான் ராத்திரியே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. ஆமாம், அதுவும் எனக்கு தெரியும். நள்ளிரவில் நீங்கள் டார்ச்சோட முற்றத்துக்கு வந்தீங்க. அப்போ நான் கண் விழிப்பது தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்னோட பேசி நேரத்தை வீணாக்குவீர்கள் என்று அஞ்சி நான் முழங்கால்களில் முகத்தை புதைச்சிட்டு தூங்குறது மாதிரி இருந்தேன். சுவாமி, உங்கள் உபகாரம் ரொம்ப பெருசு. எந்த உபகாரமும் பெருசில்லை. உங்களை மாதிரி கோடிக்கணக்கான குடும்பஸ்தர்களுக்கு உதவுறதுக்கு தான் எங்களை மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் சன்னியாசிகள் ஆகிறோம். நாங்கள் உண்மையில் உங்களுடைய தொண்டர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. விதண்டாவாதக்காரனும் வம்புக்காரனும் ஆகிய தன் கணவன் சண்முக சுந்தரம் முதல் முதலாக ஒரு சாமியாரை நோக்கி கண்களில் நீர் நெகிழ குழைந்து கைகூப்பி நிற்கும் வினோதத்தை பிரேமா அப்போது பார்த்தாள். அவளுக்கு உடல் சிலிர்த்தது. இரண்டு நாளைக்கு பின் கரடிமலையிலிருந்து ஊர் திரும்பிய போது சென்னையின் ரயில் நிலையத்தில் சண்முக சுந்தரம் தம்பதிகளை தற்செயலாக சந்தித்த ஒரு நண்பன் என்ன சண்முக சுந்தரம், ஹனிமூன் எப்படி என்று சிரித்தபடி கேட்டான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரடிமலையில் நல்ல கிளைமேட். அங்கே போனப்புறம் என் மூளையே கூட தெளிவாகி இருக்கு என்று பிரேமாவை நோக்கி கண் சிமிட்டியபடி நண்பனுக்கு மறுமொழி கூறினான் சண்முக சுந்தரம். நடுங்கும் குளிரில் ஹனிமூன் வந்தவர்களுக்கு இருந்த ஒரே கட்டிலையும் அறையையும் ஒழித்து கொடுத்து விட்டு முற்றத்தில் மான்தோலில் அமர்ந்தபடி சிரமப்பட்ட அந்த இளம் சாமியாரை நினைத்த போதெல்லாம் மெய் சிலிர்த்தான் சண்முக சுந்தரம். திருமணமான பின் ஹனிமூனிலிருந்து திரும்பியதும் ஏன் அவன் அப்படி தலைகீழாக மாறினான் என்பது மட்டும் அவனுடைய பழைய நண்பர்களுக்கு பல நாள் வரை புரியாத புதிராக இருந்தது. உண்மை தெரியாத அவர்கள் தங்களுக்குள்ளே அவனோட மாமனார் ஒரு சாமியார் பைத்தியம், இவனும் கல்யாணமானப்புறம் சாமியார் பைத்தியமா மாறிட்டான், இதுதான் விஷயம் என்று அவனுடைய மாற்றத்துக்கு சாதாரண காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனோ அந்தரங்கமான காரணத்தை விளம்பரப்படுத்தி அதன் பெருமையை குறைத்து விடாமல் அதை மனப்பூர்வமாக போற்றி கொண்டிருந்தான். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.